பரிசுத்தம் பேர உம் அண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. பரிசுத்தம் பேர உம் அண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. ஆட்கொண்டு நீரம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. ஏலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. என் கரம் உம் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் எங்களோடு பேசும், உம்முடைய வசனங்களினாலே எங்களை நிறைத்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் இஸ்ரவேல் ஜனங்களின் அந்த பெரிய யாத்திரையை தியானித்து வருகிறோம். மனிதர்கள் நம்ம வந்து அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், மனிதர்களோடு இடைப்படுவது மனிதர்களுக்கு பிரியமான ஒரு நல்ல காரியமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லா நேரத்திலையும் அந்த மாதிரி இருப்பதில்லை. நிறைய கூட்டம் கூட கூட பிரச்சனைகள் வருகிறது. கூட்டம் கூடும்போது பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது ரொம்ப அரிதான காரியம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதை தியானித்து பார்க்கலாம். நிறைய அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இந்தியர்கள் இங்க வந்து தங்கி இருக்கும் போது அவர்களிடத்துல இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பார்க்கிறேன். நிறைய பிறந்த நாள் அழைப்புகள் அவர்களுக்கு வருகிறது. வேற நிறைய விழாக்கள் எடுத்து பார்ட்டிஸ் வைத்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அது நல்லதுதான். ஆனால் இந்த மாதிரியான காரியங்கள்ல அவங்க வந்து இந்த வைபவங்களை அவர்கள் நடத்தும் போது அவர்கள் அங்கு என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவங்க வந்து கூடி வருகிற காரியம் சாப்பிட வேண்டும், சிரித்து பேசி மகிழ வேண்டும், பிரிந்து செல்ல வேண்டும் என்று ஒரு வரைமுறைக்குள் அவர்கள் வந்தால் கூட அது அப்படி நடப்பதில்லை. அது வேற மாதிரி போயிடுது. பேசிக்கொண்டே இருப்பார்கள்,
பேசிக்கொண்டே இருக்கும்போது திடீரென்று உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு என்று கேட்பார்கள். சம்பளம் எவ்வளவு என்று கேட்பார்கள். உங்களுடைய வீடு இப்பொழுது என்ன விலைக்கு போகும் என்று கேட்பார்கள். இந்த மாதிரியான ரொம்ப ஒரு சரியான கேள்விகள் கிடையாது. இதெல்லாம் இந்த நாட்டில் மட்டுமல்ல, எந்த நாட்டிலுமே இந்த மாதிரியான காரியங்கள், இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ஏற்கக்கூடிய கேள்விகள் கிடையாது. ஆனால் கேட்காமல் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்கிற இவர்களால் இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான விழாக்கள், இந்த மாதிரியான வைபவங்கள் அநேக நேரங்களிலே ஒருவரை ஒருவர் குத்தி கொள்ளுகிற வேதனை உண்டாக்கக்கூடிய விழாக்களாக, வைபவங்களாக மாறிவிடுகிறது. இதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாலே விடுதலை பண்ணப்பட்டு வனாந்திரத்திலே கடவுளாலே நடத்தப்பட்டு அவர்கள் எந்த கடின உழைப்பும் இல்லாமல் மன்னாவினாலே போஷிக்கப்பட்டு தேவ பிரசன்னத்தினாலே நிறையப்பட்டு ஆடலும் பாடலுமாய் அவர்கள் வந்து ஒரு இடம் இருந்து இன்னொரு இடம் புலர்ந்து போகிறார்கள். அவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தது, எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராய், சந்தோஷம் கொடுக்கக்கூடியவராய், நிறைவை கொடுக்கக்கூடியவராய் அவர்களோடு வந்து கொண்டிருந்தார். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு சின்ன குட்டி மோட்சம் மாதிரி தானே அங்கு இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் மோட்சத்தில் இருந்தது மாதிரி தெரியவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பேரை வந்து அந்த யாத்திரையிலே பங்கு பெற்றவர்களை பார்க்கும் போது அவர்கள் மோட்சத்தின் சாயலுக்குள்ளே நடந்து வந்தாலும் நரகத்திலே வாழ்ந்து கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். வேதனை நிறைந்தவர்களாய், முறுமுறுக்கிறவர்களாய், பக்கடிப்பு உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். நரகத்திலே காணப்படும் எல்லா காரியமும் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. மன மகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமும் 16:1-14 யாராவது ஒருவர் வாசியுங்கள். என்னாகமும் 16:1-14 வரைக்கும். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்தையாரின் மகன் கோராக் என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய சாத்தானையும் அதிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகே, கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானா இருப்பான். லேவியின் புத்திரராகி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பின்னும் மோசே கூரேகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேரப்பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள்.
ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை. இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். நம்ம வந்து இதற்கு தேவன் எப்படி பதிலளித்தார் என்பதை அடுத்த வாரம் நம்ம கவனிக்கலாம். இப்போ நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்றால், இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அவர்களுடைய வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது அவர்களுடைய வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கிறது. சொற்களினாலே அவர்கள் என்ன செய்கிறாங்க? பிரிவினையை கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு அதிகமா இருந்ததா? ஆதரவு அதிகமா இருந்தது. அவர்களுக்குத்தான் ஆதரவு அதிகமா இருந்தது. மோசேக்கும் ஆரோனுக்கும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் சொல்ற காரியமெல்லாம் சரியா அது நம்மளால சொல்ல முடியாது. சரியா தவறா என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் சொல்கிற காரியங்கள் எல்லாம் உண்மையா? உண்மைதான். அப்போ உண்மையான காரியங்கள் சரியில்லாமல் இருக்குமா? அதுதான் கேள்வி. நான் அடிக்கடி இந்த உவமையை சொல்லுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து பேதுரு இப்படி சொன்னான். பேதுரு என்ன சொன்னான்? ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் போயிட்டாங்க, ஏனென்றால் அவருடைய உபதேசம் கடினமாக இருந்தது என்று சொல்லி அவர்களெல்லாம் இந்த மாதிரி இந்த கோரேக்கின் கூட்டம் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, மோசேயையும் ஆரோனையும் பார்த்து சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவை பார்த்தும் நிறைய பேர் பின்பற்றி வந்தவர்கள் அவர்கள் மிகுந்த மன வருத்தம் அடைந்து அவர்களுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. டிசப்பாயிண்ட் ஆகி அவர்கள் எதிர்பார்த்து வந்த காரியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் ஏமாந்து போனார்கள். இந்த ஏமாற்றத்தை அவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே காண்பித்தார்கள். எப்படி சொன்னார்கள்? இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்போ ரொம்ப குறைவான பேர் தான் ஆண்டவரோடு இருந்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் இப்படியாய் கேட்டார், நீங்களும் போறீங்களான்னு கேட்டார். அப்போ பேதுரு ஒரு தங்கமான ஒரு வசனத்தை சொல்லுகிறான். பேதுரு என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? உம்மிடத்திலே ஜீவ வசனங்கள் உண்டு, வாழ்வு தரும் வசனங்கள் உண்டு. உம்முடைய வார்த்தைகளை கேட்டால் மனிதர்கள் அந்த வார்த்தைகள் வாழ வைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? உண்மையாய் சொல்லுவது எல்லாம் சரியானதாய் இருப்பதில்லை, வாழ வைக்கும் உண்மைகள் தான் சரியானதாய் இருக்கிறது. ஆண்டவர் பேசும்போது மனிதர்களை பார்த்து அவர் வந்து பேசும்போது அந்த விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அப்போ அவங்க எல்லாரும் கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இப்படி சொன்னார்கள், இப்பொழுதே இந்த நிமிஷத்துல இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் மோசேயினுடைய சட்டம் அப்படி சொல்லுகிறது என்று சொன்னார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்களை பார்த்து, அப்போ உங்களிடத்துல பாவம் இல்லாதவன் முதல் கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார். எல்லோரும் என்ன செய்து விட்டார்கள்? கற்களை தூரை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாரிடத்திலும் பாவம் இருந்தது. அந்த கல்லை எடுத்து அந்த பெண்ணை அடிக்கும்படியாய் எந்த மனுஷனுடைய மனசாட்சியும் அவனுக்கு ஒத்துழைக்கவில்லை. அப்போ இரண்டு விதமான கதாபாத்திரங்களை அங்கு பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஆண்டவருக்கு விரோதமாக, அந்த பெண்ணிற்கு விரோதமாக
பேசும் மனித கதாபாத்திரங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் இருவரும் உண்மையைத்தான் பேசுகிறார்கள். ஆண்டவர் பேசுவதும் உண்மைதான். அவளை அந்த பெண்ணை வந்து கொலை செய்து விட வேண்டும், கொன்று போட வேண்டும் என்று சொல்லி முன் வந்த அந்த மனிதர்கள் பேசுவதும் உண்மைதான். மோசேயினுடைய சட்டம் விபச்சாரத்துல கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற அதெல்லாம் இருக்கு, உண்மைதான். அவங்க சொல்ற சட்டங்கள் உண்மைதான். அதை வந்து அதை வைத்து கொலை செய்ய அவர்கள் முயற்சிக்கிறார்கள். பாருங்க, ஒரே காரியம், உண்மை என்ற ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு குத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். அதனுடைய பலன் ஜீவன் கிடையாது, அதனுடைய பலன் மரணம். இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு சட்டத்தை காட்டி அந்த பெண்ணிற்கு மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி அவளை கொலை செய்யும்படியாய் இந்த மனிதர்கள் வருகிறார்கள். அந்த அந்த சட்டத்தின்படி தீர்ப்பு அளித்து அந்த பெண்ணை கல்லெறிந்து கொலை செய்து விட்டால் என்ன நடந்திருக்கும்? அந்த பெண்ணிற்கு உயிர் போயிருக்கும். சில பேர் இப்படி சொல்லலாம், இந்த மாதிரி செய்தால்தான் எல்லாருக்கும் புத்தி வரும், அதை பார்த்து நாலு பேர் வந்து விபச்சாரம் பண்ணாம இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சமூகத்துல அந்த மாதிரி ஒரு கடுமையான குற்றத்தை நடத்துறதுனால அந்த மாதிரி நடக்காமல் எல்லாம் இருப்பதில்லை. அப்போ பாவத்திற்கு வந்து ஒரு பரிகாரம் அங்கு கிடைப்பதில்லை. பாவத்திற்கு அந்த பெண் வந்து பாவத்திற்கு பாவிகளினாலே பழிவாங்கப்பட்டு அவளுடைய அவளுடைய முடிவு அப்படியாய் இருந்திருக்கும். அதே மாதிரி அவளை அந்த மாதிரி தண்டனைக்கு கொண்டு வந்திருப்பவர்களும் கெட்டழிந்து போயிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களை அவளை வந்து கண்டிப்பதற்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது. அதனால அவர்களையும் அந்த மனசாட்சி வந்து தண்டித்திருக்கும். தகுதி இல்லாத நீ தண்டனையை அழித்து விட்டாயே என்று சொல்லி கடைசியில எல்லாமே வந்து ஒருவரை ஒருவர் அழிவுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் அந்த சமூகம் வந்து மொத்தமாய் அழிந்து போயிருக்கும். உண்மை வந்து வாழ்வு தரும் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பேசினது வாழ்வு தரும் உண்மை. அவர் சொன்னார், அந்த பெண் வந்து அப்படியெல்லாம் சொல்றீங்க, சட்டத்துல இல்ல அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் வேறு ஒரு உண்மையை சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாதவங்க கல்லெறிந்து போடட்டும், முதல்ல கல்லெறியட்டும் என்று சொன்னார். அவர்களுக்கு வந்து பாவம் இல்லாதவர்கள் அவர்களிடத்துல யாருமே இல்லை அவரை தவிர. அதனால அவருக்கு நல்லாக தெரியும் முடிவு வந்து கல்லெறிந்த அந்த பெண்மணி கொலை செய்யப்படுவதில்லை என்று. கடைசியில வந்து அவங்க எல்லாம் போன பிறகு ஆண்டவர் வந்து அந்த பெண்ணை பார்த்தா எங்க அவங்கன்னு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, நானும் உன்னை தண்டிப்பதில்லை, போ, இனிமேல் பாவம் செய்யாதே. சத்தியத்தின் முடிவு ஜீவனாயிருக்கிறது. சத்தியத்தின் முடிவு வாழ்வாய் முடிகிறது. அதனாலதான் பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு, அந்த உண்மையை நீர் பேசினீர், அந்த உண்மையின் முடிவு வாழ்வாய் முடிந்தது, சாவாய் முடியவில்லை, கெடுதலாய் முடியவில்லை. இந்த கோராகின் கூட்டத்தினார் பேசுவது கூட உண்மைதான், ஆனால் அதனுடைய முடிவு மரணம். அந்த முடிவு அந்த 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 வார்த்தைகள் வந்து மோசேயை கொல்வது மாதிரி அந்த வார்த்தைகள் அவர்கள் இடத்திலிருந்து வெளியில வருகிறது. எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். செங்கடல் இரண்டாய் பிளந்ததை மறந்து விட்டார்கள். கற்பாறையில் மீது நீர் ஊற்று வந்ததை மறந்து விட்டார்கள். வனாந்திரத்திலே தேவன் அப்பத்தினால் போஷித்ததை மறந்து விட்டார்கள். வனாந்திரத்திலே காடைகளை கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுத்ததை மறந்து விட்டார்கள். எல்லாம் மறந்து விட்டார்கள். நீ சொன்ன பாலும் தேசத்தின் ஓடுகிற அந்த தேசத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்ன, கொண்டு வரேன் சொன்ன, வரல. இன்ன வரைக்கும் ரிசல்ட் வரல. அப்போ வந்த ரிசல்ட் எல்லாம் என்ன? வந்த ரிசல்ட் எல்லாம் நீ செய்வேன் என்று சொல்லவில்லை, தானாக நடந்தது. ஆனால் நீ தருவேன் என்று சொன்ன ரிசல்ட் இன்னும் வரல.
இது உண்மையா? உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் அவங்களுக்கு வந்து பாலும் தேடும் கொடுக்கின்ற தேசத்துல வரல, வயல்களுக்கு அவங்க உடமையாகல, இன்னும் வனாந்திரத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள், காட்டு ஆட்களாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு வந்து வானத்திலிருந்து அப்பம் வந்து கீழே விழுந்தாதான் அவர்களுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் இருக்கிறது. தேவனுடைய கரத்தையே நோக்கி பார்த்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த வார்த்தைகளினுடைய பலன் வந்து வாழ்வு கிடையாது. அதனாலதான் இவர்களுடைய அவங்க உண்மையா வந்து ஆர்கியூ பண்ணா கூட அதனுடைய பலன் வந்து அவர்களுக்கு மரணமாய் முடிகிறது. அதை கேட்பவர்களுக்கும் வேதனை. வேதத்துல அதாவது வேதத்துல போட்டிருக்க நாவு எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆயுதம் என்று சொல்லி, தீ மாதிரி கொளுத்தும் என்று சொல்லி திருவள்ளுவர் கூட இதை இப்படியாய் சொல்லுகிறார். தீயினால் சுட்டப்புண் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று சொல்லி. அப்போ இந்த கோராக்கின் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களுக்கு சட்டத்தை எழுதி கொடுத்து எல்லா வேதனையோடும் அந்த ஜனங்களை வந்து வழி நடத்து கொண்டு வந்திருக்கிறான். ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிற ஒரு மனிதன் அவனை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லி வேதனைப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் வந்து அந்த வேதனையை வந்து தீர்த்து போடுகிறார், அது வேற விஷயம். ஆனால் இவர்கள் பேசினது வேதத்தில் ரெக்கார்டாயிருக்கு, மோசேவினுடைய இதயத்திலும் ரெக்கார்டாயிருக்கும். கீறின வார்த்தைகள் கீறினவைதான். அதனாலதான் நாவினாலே சுட்ட வடு அப்படின்னு சொல்லுவாங்க. தீயினால் சுட்டப்பு நாரும் ஆறாதே என்று சொன்னால் அது வடுவாகவே இருக்கும், எப்பொழுதும் இருக்கும், ஆறாமல் இருக்கும். கோராகு அழிந்து போய்விட்டாலும் இந்த மரணத்தை தருவிக்கிற அந்த வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருந்திருக்கும். அதனாலதான் ஆண்டவருக்கு தவறாய் பேசுகிற மனிதர்களை பார்த்து பயங்கர கோபம் வருகிறது. ஏன்? அதாவது யோபுவுடைய நண்பர்களை பார்த்து ஆண்டவர் கோபம் கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனை கோபம் மூட்டும்படியாய் மனிதர்களுடைய வார்த்தைகள் இருக்குமானால் அது எப்படி போய் முடியும் பாருங்க. தேவனை கோபம் மூட்ட முடியுமா? நான் இங்க பார்த்திருக்கேன், பாசஸை கோபப்படுத்தி விட்டால் பயந்து நடுங்குவார்கள். ஏன்? அதிகாரம் உள்ளவர்கள் கோபப்பட்டால் அவர்கள் பழி வாங்குவார்கள். பழி வாங்கினா அந்த அந்த அதை வந்து நம்மளால தாங்க முடியாது. அதனால பாசஸ்லாம் வந்து கோபப்படாம நம்ம இந்தியாவிலையும் சரி இங்கேயும் சரி ரொம்ப ஜாகிரதையா நடந்து கொண்டு இருப்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன். சாதாரண மனிதர்கள் அவர்களை கோபப்படுத்தினாலே பிரச்சனை இருக்கிறது. தேவாதி தேவன் எல்லா பவரும் அவருக்கு இருக்கு. அவரை வந்து கோபப்படுத்துவதற்கு மனிதர்கள் எம்மாத்திரம். ஆனால் மனிதர்கள் துணிந்து கோபப்படுத்துகிறார்கள். கோராகின் அந்த கூட்டத்தார் அவர்களுடைய ஆர்குமெண்ட்லாம் சரிதான், அவர்கள் வந்து உண்மையதான் சொன்னார்கள், ஆனால் வாழ்வு தரும் உண்மையை சொல்லல. அதே மாதிரிதான் யோபுவுடைய நண்பர்கள் எல்லாம் உண்மையை பேசினார்கள், ஆனால் வாழ்வு தரும் உண்மையை அவங்க பேசல, சாபு தரும்படியாய் பேசினார்கள். அதனாலதான் ஆண்டவர் என் தாசனாகிய யோபு பேசுவது மாதிரி நீங்க பேசல, ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன பேசுறோம்னு சொல்லிட்டு. கோராகு மாதிரி பேசக்கூடாது நம்முடைய வார்த்தைகள், கோராகு மாதிரி நம்முடைய ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. தேவனுடைய அழைப்பிலே பிரச்சனைகள் கூடவே வருகிறது. ஆனால் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம் என்பது முக்கியம். தேவனோடு நடை போடுவது, அவருடைய கிருபையினாலே அன்றாட நாட்களை நடத்துவது, அதுவே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு இருக்குமானால் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. மன மகிழ்ச்சி இல்லாததினாலே மன விரக்தி பாவமாய் வெளியில வருகிறது. அதனாலதான் காயினை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னார், நீ வந்து எரிச்சலா இருக்க கூடாது. ஏன் எரிச்சலா இருக்க கூடாது? எரிச்சலா இருப்பாயேனால் மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குமானால் பாவம் உன்னுடைய வாசற்படியிலே படுத்திருக்கும், சாவு உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். மற்ற மனிதர்களை நீ தீமை செய்து விடுவாய்,
ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லாத மனிதர்கள் விழா என்ற ஒரு போர்வையிலே வந்து குவிகிறார்கள். அவர்கள் வந்து அந்த அந்த தருணத்தை வைத்துக் கொண்டு கூட இருக்கும் மனிதர்களை வேதனைப்படுத்துவதை நீங்கள் கண்டிருக்கலாம். ஏதாவது சொல்லுவாங்க, தேவையே இல்லாம பேசுவாங்க. இப்படி ஆயிடுச்சாமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தர் நின்று நம்மோடு பேசி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு முன்பாக வந்து அதை போட்டு உடைப்பார்கள். அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனா அந்த நேரத்தில் அதை சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. சொல்லுவாங்க, அதுல ஒரு சந்தோஷம், அவமானப்படுத்திட்டேன், இப்ப என்ன பதில் சொல்லலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரிதான் கோராகுக்கு பிரச்சனை இருந்தால், கோராகு இதே காரியத்தை மோசேயின் இடத்துல வேற மாதிரி கேட்கலாம். வாழ்வு தரும்படியாய் இதே காரியங்களை மோசேயின் இடத்துல அவன் வேற மாதிரி கேட்கலாம். ஆனால் அவனுடைய எண்ணம் வந்து பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடையாது, வேதனை இருக்கிறது, அந்த வேதனையினாலே நான் வேதனைப்பட்டேன், நீ வேதனைப்பட வேண்டும். நம்ம ரெண்டு பேரும் அழிஞ்சு போனா கூட பரவாயில்ல, அவனுக்கே தெரியுது இந்த சண்டையில தான் ஜெயிக்க போவதில்லை என்று சொல்லி. அதனாலதான் சொல்றான், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், ஏன்னா என்னை நீ அழித்து போட போகிறாய். இவன் பேர், இவன் பக்கம் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவன் வந்து இவனுக்காக வாதிட போகிறாருன்னு. ஏன்னா மிரியாமுடைய கர் எவ்வளவு காரியங்களை வந்து இந்த மனிதர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எப்படி தேவன் வந்து மோசேக்காக போராடுகிறார் என்று சொல்லி தெரிந்தும் மோசேயோடு எதிர்த்து நிற்கிறார்கள். மோசேயை வந்து புண்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்ப கூட நம்ம பார்க்கிற மனிதர்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதா? ஒரு மனிதனை வேதனைப்படுத்தினால் தேவனை வேதனைப்படுத்துகிறோம். ஏனென்றால் தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், நாம் வேதனைப்படுத்தும் மனிதனையும் அவர் அதிகமாய் நேசிக்கிறார். நம்ம நிச்சயமா வந்து கடவுளுக்கு பிரியமாய் நம் நடப்பதில்லை மனிதர்களை வேதனைப்படுத்துவதனாலே. இதெல்லாம் மனிதர்களுக்கு தெரியாதா? தெரியும். தெரிந்து கூட நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் வந்து சந்தோஷமா இல்ல, அதனால நான் என்ன செய்வேன், உன்னை வந்து பழிவாங்குவேன். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் கோராகின் ஆட்டிடியூடு. தேவன் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடு நம்ம இடத்துல இல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஆட்டிடியூடு இருப்பவர்களோடு கலவாமல் கூடிய மட்டும் நம்முடைய வாழ்க்கையை அவர்களிடத்திலிருந்து நகர்த்துவது நல்லது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம், எத்தனை நாட்கள் இந்த கோராக்கு மாதிரி நம்ம மற்ற மனிதர்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறோம், எத்தனை நாட்கள் அவர்களுக்கு பிரியமில்லாத காரியம் நமக்கு தெரியும், நமக்கு அந்த மாதிரி விஷயத்தை அவங்களிடத்துல கேட்பது சந்தோஷம் கொடுக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக எத்தனை முறை நம்மை நம்ம இடத்துல இருந்து பேசுகிறவர்களை நாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கலாம். நன்றாக கவனியுங்கள், மனிதர்களுக்கு மனிதர்கள் என்னதான் வந்து சரியா பேசுறோம் உண்மையா பேசுறோம் என்று சொன்னால் கூட அதனுடைய முடிவு வேதனையும் மரணமுமாய் இருக்குமானால் தேவன் இந்த மாதிரியான காரியங்களை வந்து நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். தேவன் வந்து அநியாயம் பண்ணுகிறவர் கிடையாது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வார்த்தைகளை அளந்து பார்க்க வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை உரசி பார்க்க வேண்டும். நம்ம வந்து பேசின பிறகு எடிட் பண்ணி பார்க்கணும், தவறாய் பேசி இருந்தா ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இடத்துல மன்னிப்பு கேட்பது தவறு கிடையாது. அந்த மாதிரி நம்ம செய்யும் போது திரும்ப இன்னொரு மாதிரி வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நமக்குள்ளேயே வந்து ஒரு ரிலக்டன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லி. நாவுகளை சரியாய் பிரயோஜனப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம் சுவாமி. கோராகின் புத்திரர் மாதிரி எங்களுடைய நாவுகளை எங்களுடைய சிந்தைகளை தவறாய் நாங்கள் பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு தேவன் கிருபை தாரும். மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் வாழ்வு தரும்படியாய் எங்களுடைய வார்த்தைகள் இருக்கட்டும், எங்களுடைய ஆட்டிடியூடு இருக்கட்டும். உம்மை கோபப்படுத்தும்படியாய், உம்முடைய கோபத்திலே விழும்படியாய், அழிந்து போகும்படியாய் எங்களுடைய வார்த்தைகள் இல்லாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.
பாரில் எல்லாரும் தாழ்ந்து